கீழே இருக்கிற பிசுரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அந்த லைனிங் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நான் வந்து கைக்கு வந்து இதுக்கு வேறு லைனிங் போட போகிறேன். எப்பவும் போல் நம்ம பேக் சைட் மடிச்சடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுக்கலாம். இப்போ இதோட ஃபுல் ஹைட் பார்த்திங்கன்னா 14. நார்மலாக வந்து 32 இன்ச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வச்சாவே போதும், ஆனால் இங்கே கொஞ்சம் இறக்க வேணுங்கிறதுனால 14 கேட்டிருக்காங்க. நான் தையலோட 14.5 வச்சுக்கிறேன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா 8 இன்ச். ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 வச்சுக்கிறேன். நெக்குக்கு வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஆம்குள் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட பாடிஸ் வந்து 32, 4 டிவைட் பண்ணிக்கோங்க, நமக்கு 8 இன்ச் வரும். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே அளவுக்கே மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எப்பவும் போல் விட்டுக்கலாம். இதோட ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 14. அப்போது நமக்கு வந்து 2 டிவைட் பண்ணும்போது 7 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அளந்து பார்க்கும்போது மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 7 இருக்குது. அப்போ நம்ம இங்கே அரேஞ்ச் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 இன்ச் தான் வரும். அதனால் நான் வந்து ஒரு அரேஞ்ச் சேர்த்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து மார்க் பண்ணிக்கலாம், ரவுண்ட் நெக் தான். வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிலைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு பீஸ் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படியும் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து நமக்கு நார்மலாக 32 இன்ச்சுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு 4 இன்ச் ஃப்ரண்ட்டில் அந்த கப்போட சைஸ் இருந்தால் ஓகே தான். இப்போ நான் 4+1 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா 5+1 வந்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். 1 வந்து எதுக்காகனா நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது 6 இன்ச் பண்ணுவோம், இங்கே ஜாயின் பண்ணும்போது 6 இன்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டாட்டோட ஹைட்டு மெயின் ஹைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 13 தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அது பேக் சைட் வந்து அது ரொம்ப இறக்கம் கேட்டதுனால நம்ம அந்தளவுக்கு வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் 13, இங்கே ஷோல்டர் அரேஞ்ச் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 13 தான் கரெக்டான அளவு. அப்புறம் நம்ம மெயின் டாட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் மெயின் டாட் அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான், 3 இன்ச் தான் இருக்கும் நமக்கு. அதேமாதிரி சென்டர் அளவும் ரெண்டு சைடும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ஹைட் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு பேக் சைடு அளவு அதிகமாக வச்சதுனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து 13 இன்ச்சு தான் ஹைட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 3 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டாட்டோட மெயின் டாட்டோட அளவு 1 இன்ச் 1 இன்ச் வச்சுருக்கேன். அப்போ இதில் 2 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த ஹைட் பார்த்திங்கன்னா நான் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 இன்ச் போயிடும், நமக்கு 3 இன்ச் தான் இருக்கும். இப்போ எதுவும் கட் பண்ணியாச்சு, பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான அளவு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லா பட்டியுமே அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போது நீங்கள் மேலே நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு என்ன அளவோ அதையும் சைடில் வந்து கப் சைஸ்க்கு என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதையும் வந்து மெயின் அளவு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதெல்லாம் சேர்த்தக்கூடாது. மெயின் அளவை கணக்கு வச்சுட்டு ஃபுல் ஹைட் எவ்வளோ, 14, 12 அந்த மாதிரி ஃபுல் ஹைட் எவ்வளவோ அதில் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 10 இன்ச் அப்படின்னா 14 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4 வரும். அதுதான் வந்து நமக்கு பட்டியோட ஃப்ரண்ட்டோட அளவு. அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆம்கோல் என்ன வைக்கிறீங்களோ அதையும் சைடில் கப் சைஸோட சைடில் வர பீஸ் என்ன ஹைட் வைக்கிறீங்களோ அதையும் டோட்டல் பண்ணி அதில் வந்து தையலுக்கு விட்டுருக்கிற 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டியோட அளவு வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து பட்டி நம்ம கட் பண்ணுற முறை. அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ பட்டி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் ஹைட் பார்த்திங்கன்னா 11.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 9, 2 டிவைட் பண்ணால் 4.5 வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 3 இன்ச் கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச் மார்க் பண்ணலாம் கிடையாது, அப்படியே தான் நான் வைக்கிறேன். ஆனால் நம்ம அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக 3 இன்ச் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு அளவும் வந்து பார்த்து பார்த்து மார்க் பண்ணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆம்கோலோட அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஹைட் பாருங்கள், கரெக்டாக 3 இன்ச் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 32 இன்ச் பிளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுலேயே நீங்கள் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹைட் மட்டும் இப்போ நான் 14 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஹைட் 13, 12 அது மட்டும் நீங்கள் ஹைட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கம்மியோ அதிகமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைனிங் பிளவுஸ் நம்ம கட் பண்ணும்போதும் அதில் என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில டிசைன்லாம் லீஃப் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணலின்னா தலையில் வந்துடும். அதெல்லாம் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல், இது வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இனி வர வீடியோஸ்லேயும் இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம கட்டிங் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.